அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரமலானுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பயுமே சரி, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான பொருட்களை நம்ம தூக்கி போகிறதுக்கு முன்னாடி அதை எப்படி நம்ம பெஸ்ட்டாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வேஸ்ட்டான பொருட்கள்லாம் எடுத்து நம்ம இரும்பு கடை ஜாமனோட எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி எடுக்க போகிறதில்ல. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறதை பண்ணிக்கிங்க சொன்னேன். நம்ம குட்டீஸ்கள் வச்சுருக்க பேக்கு, லஞ்ச் பேக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சண்டே வரும்போது அதை க்ளீன் பண்ணி காய வச்சுருங்க. ஏன்னா வந்து அவங்க ஸ்கூல் போகிற டயத்தில் நம்ம காய வச்சோம்னா அது காயறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ளீனிங்கை முடிச்சுருங்க. எப்பயும் நம்ம வந்து ஒரே க்ளீனிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் ரைட்டாக எல்லாத்தையும் போட்டு செய்கிறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்கிறது பெட்டராக இருக்கும். அதேமாதிரி ரமலான் ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விசேஷம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. எப்பயுமே சரி, நம்ம ஒரே நேரத்தில் எல்லா வேலைகளையும் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதை க்ளீன் பண்ணும்போது ஒரு சீரி ஒன்று எனக்கு கிடச்சிச்சு. சரி, இதை வச்சு நம்ம ஒரு சின்ன கிராஃப்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே சரி, நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படியெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம், எந்த இடத்துல எது வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துடணும். அப்போ தான் நமக்கான ஒரு மைண்ட் செட் வரும். இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதில் வந்து சின்ன சின்ன கிராஃப்ட்கள் இங்கே வந்து செட் பண்ணுவேன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கொஞ்சம் நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து க்ளீனிங் அப்படிங்கிறது ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம், எல்லாருக்குமே சரி எனக்குமா இருந்தாலும் சரி. அதை வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோடு பண்ணால் தான் பண்ணவே முடியும். நமக்கு எப்போ க்ளீன் பண்ணணும்னு தோணுதோ அந்த டயத்தில் நீங்கள் பண்ணிடணும். அதுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சுட்டு இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது வந்து முடியாத ஒரு காரியமாக போயிடும். அதனால வந்து எப்பயுமே சரி, நீங்கள் தொடங்கணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சட்டன் தொடங்கிடுங்க. அப்புறம்னு யோசிச்சோம்னா எல்லாமே அப்புறமாயிரும். அதனால வந்து எதையுமே நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கும் போது செஞ்சிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கிராஃப்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை நான் இப்போ செய்ய போகிறதில்ல, செய்யும்போது நான் உங்களுக்காக காமிக்கிறேன். ரெடி பண்ணிக்கிட்டேன். கிராமத்து சைடில் கருவேப்பிலைக்கு பஞ்சம் இருக்காது, அதனால வந்து கிடச்சிச்சு. இந்த கருவேப்பிலை, புதினா மல்லி இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே செட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு தேவையானதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறணும் அதெல்லாம். அதே மாதிரி புதினா மல்லிலாம் வந்து நம்ம வீட்டிலே இருக்கிறனால அது பரவாயில்லை, அதை வந்து எப்படியாவது நம்ம அந்த தேவைப்படுற டயத்தில் போய் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய இடங்களும் நமக்கு மிச்சமாகும், அதனால தான் இதை சொல்கிறேன். எப்படியாவது நீங்கள் வந்து ஒரு காம்பு கிடச்சிச்சின்னா அதை எடுத்து ஊண்டி வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணுங்கிறது இருக்காமல் இருக்கும். என்ன செய்வேன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கிறத தான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து எனக்கு பிடிக்கவும் செய்யாது, அதே மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் நல்லா ஹெல்த்தியும் கூட, அது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது லெமனுக்கான ஸ்பேஸை நம்ம வந்து ரெடி பண்ணணும். இது கிராமத்து சைடுன்னு சொல்லியிருந்தேன், அதனால வந்து லெமன்லாம் ஈஸியாக கிடச்சிரும், எங்கள் கடைக்கே வரும். அதனால நான் சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 கிலோ இல்லாட்டா 1 கிலோ நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். நான் எதுக்கு பறிச்சுட்டு வந்திருக்கேன்னா, நான் சமைச்சிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறேன், அதுக்காக தான் நான் கொஞ்சோண்டு பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது ஒரு 2-3 தடவை நான் போட்டுக்கிருவேன், இது வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிருவேன். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி க்ளீனிங் வேலையெல்லாம் முடிக்க போகிறேன். அதனால நான் ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரும்போது பசி ஓவராயிரும். அப்புறம் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் அடுப்பில் சோறு இருக்குது, ஆனால் வந்து அது அந்த டயத்துலேயே நான் வந்து எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கரெக்டாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து சிம்பிளான ஐட்டம் தான் செய்ய போகிறேன், குழம்பு இருக்குது, அதனால வந்து சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சோறு வடிச்சிட்டனா என் வேலை முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்திரம் விளக்குறதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்காகனா, நம்ம வந்து ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து தனித்தனியாக நான் வந்து ஒரு கவர் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கடந்துச்சு, மிச்சம் இருக்கிறது வீணாக போனது இதெல்லாம் வந்து நான் தூக்கி போட்டுட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே சரி, நம்ம வந்து அதிகமாக வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு தேவையானதை நான் அப்பப்போ தான் எடுத்துக்குவேன். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் நான் எடுத்துகிட்டே வருவேன். ஏன்னா கடை இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால் இப்போ வீட்டில் இருக்கிறது என்னென்ன ஜாமான் அப்படி பார்த்தீங்கன்னா, சீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதுக்கு மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். வேறு எந்த ஒரு பொருளும் நான் வீட்டில் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து கடையும் வீடு ஒன்றா இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து அப்பயே எடுத்துக்கலாம். டெய்லி வந்து நான் எனக்கு முடிஞ்சதை வந்து நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு என்ன தேவையோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கழுவிட்டு அந்த பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் வந்து அடுக்கி வைக்க போகிறேன். ஏன்னா வந்து மசாலா ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிகிறதுக்கு தருவாயில் இருக்கும்போது நீங்கள் வந்து க்ளீன்
நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதிகமான பொருட்களை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்காது. அதனால் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பொருட்களையும் எடுத்து ஒரு இந்த மாதிரி தக்காளி பெட்டிலே எடுத்து வச்சிடறேன். இடம் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன தேவையோ மசாலா ஐட்டம் இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கடையில் சோறும் வெந்துருச்சு. இதெல்லாம் உப்பு முதற்கண்டு எல்லாத்தையும் நான் வந்து கொட்டியாச்சு. நேற்று தான் வந்து நான் உப்பு கொட்டினேன். பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் கொட்டி வச்சுட்டு எல்லா பாக்ஸையும் வந்து டீப் கிளீனிங் பண்ண போகிறேன். எப்பயுமே நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடிகள்லாம் நம்ம கழுவும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இடுக்குகள்லாம் மாடல் இருக்குது, டிசைன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த மாடலில் உள்ள அழுக்கெல்லாம் ஈஸியாக போயிடும், அது வந்து உங்களுக்கு பளிச்சுண்டு ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சரி, செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம உற்றை அடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள ஸ்டிக்கரும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, அதையும் கிழிச்சு எடுத்துட்டேன். எல்லாமே நல்லா ஃபுல் கிளீனிங் பண்ண போகிறேன் இன்னைக்கு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தவளை, ரெண்டு தவளை ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து வயலுக்கு பக்கத்தில் வீடு இருக்குது, இருந்தாலே கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அந்த கேப் வழியாக போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதோடு இது ரெண்டையும் விரட்டுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. எங்கள் டாமை பார்த்தா டாம் நல்லா தூக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். சரியா சோம்பேறி ஏற்பட அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அடித்து அதை வெளில விரட்டி விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் அப்படியே கன்றாவே கிடந்துச்சு. இதெல்லாம் அப்படியே கூட்டி தள்ளிடலாம். மேலே ஒற்றை அடித்தோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு விளக்க மாதம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து ஜாடெல்லாம் தள்ள முடியாது, அந்தளவு குப்பை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சாம்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் லைசால் ஊற்றி நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நான் காலையிலேருந்து இந்த பாத்திரம் விளக்குற வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால் வந்து எல்லா பாத்திரத்தையும் விளக்கி கழுவி காயவும் வச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இது எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியில் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை பார்த்துக்கிற சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட நியமிச்சிட்டு போனேன். அது யாருன்னா நம்ம சார்லி தான். இதை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டா கோழிலாம் உள்ள வராமல் பார்த்துக்கன்னு சொல்லி சொன்னா அவன் அழகா பக்கத்துலயே உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தான். பாத்திரமும் நல்லா காஞ்சிருச்சு. இதை கழுவி கழுவி என் கையெல்லாம் பாருங்க அப்படியே வீங்கி போயிருக்கு. இதை பார்த்துட்டு என் மகன் என்ன சொல்லுனா, வீஞ்சி போச்சுன்னு சொல்லி சின்ன பிள்ளையில. அதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு வழியா நான் வந்து காயம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அடுப்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் கழுவி காய வச்சாச்சு. பொழுது போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து உள்ள செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இதெல்லாம் உள்ள எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வெளில போயிட்டு வர்றதுக்கு மண் மறுபடியும் வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்துச்சு. அதோட ஒரு ஆள் உள்ளேயும் ஒரு ஆள் வெளியிலே நின்று எப்படியோ வாங்கி ஒரு வழியை வச்சிட்டோம். செல்ஃப் கொஞ்சம் காயாதனால எல்லாத்தையும் நல்லா தள்ளி விட்டு நல்லா ஸ்பாஞ்ச் போட்டு காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியை காஞ்சிச்சு. இப்போ எடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே சரி, கிளீன் பண்ணி முடிச்சதோட நம்ம வந்து உள்ளே எடுத்து வச்சிட்டோமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ரேக்கில் என்ன வைப்போம்னா உப்பு தான் வைப்பேனா. இதை வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இப்போ வச்சாதான் நம்ம வந்து நாளைக்கு வந்து சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குங்கிறது மாதிரி தேட வேண்டியது இருக்கும். அதனால் வந்து நான் ஒவ்வொன்றா செட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் டாம் தூங்கி எந்திரிச்சே வெளியில் வந்தான். வந்து எங்களையே இவரு ஊருன்னு இங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் சொல்லணும். என்னடா அது வீடு வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி சுற்றி சுற்றி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுப்புலாம் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே பாலும் காய்ச்சியாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஒவ்வொரு டப்பாலையும் என்னென்ன தேவையோ அதை வந்து ஃபில் பண்ணிடலாம். ரமலான் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். நம்ம அந்த டயத்தில் போய் கடைக்கு போகிறதோ வாங்கிட்டு வர்றதோ முடியாத ஒரு காரியமாக இருக்கும். அதனால் ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 15 நாளைக்கு என்ன தேவையோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு குட்டி ஆர்கனைசிங் பண்ணிவிட்டு அது மேலே வந்து செட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி நான் ஷாப்பிங் எதுவும் வந்து பெருசாக பண்ணலை. அதனால் வந்து உள்ளதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாதாம் மிஷின் வாங்கினது இருந்துச்சு. அதையும் வந்து ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கொட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவே நமக்கு ஒரு மாதத்துக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து எங்கள் குட்டீஸ்கள்லாம் வந்து பாதாம் மிஷின் அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் பாதாம் மிஷினை நம்ம பொடி பண்ணிட்டு கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அந்த டயத்தில் ஊற போடும்போது ஈஸியாகவும் ஊறிடும். ஆனால் வந்து இதில் ஒரு கல் போட்டு யூஸ் பண்ணாலே அது நல்லா பொது பொதுன்னு ஊறி வந்துடும். அதை பிணைஞ்சு விட்டு குடிக்கும்போது தான் டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். அதனால நான் வந்து பொடி பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சமோசா இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மிக முக்கியமான ஒன்று சொன்னான்னா கடல் பாசி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நோம்பு டயத்தில் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதாவது குடல் புண்ணு இந்த மாதிரிலாம் வராமல் நமக்கு ரொம்ப பாதுகாப்பு குடிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு நான் இதை தான் சொல்லுவேன். அதனால் இதை அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கடற்பாசியை நம்ம வந்து ஜெல்லி மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும் குழு குழு. இதை சர்பத்தாக கூட போட்டு யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் தான். அதேமாதிரி நோம்பு வச்சுட்டு நமக்கு வந்து படப்படப்பு மாதிரி வந்துடும் சில பேருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இந்த கடற்பாசியை அதிகமாகவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து நான் முன்னாடி வாங்கின இது இருந்துச்சு. அது நம்ம கேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிறனால வாங்கலை. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அகர்
இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் ஒரு ப்ரிப்பேராக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம வாங்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னோன்னா எசன்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரோஸ் மில்க்கு சில பேர் வந்து ரோஸ் வச்சு செய்வீங்க வீட்லையே, அந்த மாதிரி செய்யணும்னா கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். எனக்கு வந்து முன்னாடி இங்கே ரிலேஷன்ஸ் கொடுத்துற எசன்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான கேசரி இந்த மாதிரி பண்ணும்போது போடுறதுக்காண்டி ரோஸ் எசன்ஸு, அதுக்கப்புறம் பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி நிறைய எசன்ஸும் இருக்குது. அதனால் வந்து நான் அந்த ஐட்டமும் இந்த வாட்டி வாங்கக்கூடிய ஒரு சான்ஸ் இல்லை. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அகர் அகர் ரோஸ் மில்க் எசன்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி சர்பத்தே குடிப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட்டாக போட்டு கொடுக்கும்போது நம்ம குட்டீஸ்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வழியை நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. சில திங்ஸ் வந்து எனக்கு இன்னும் அரேஞ்ச் பண்ண முடியல. நான் ரெண்டு ரேக் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணேன். பாத்திரமும் நான் வந்து பாதி தான் விளக்குனேன்னு சொல்லணும். இன்னும் மீதி வந்து மூட்டையில் கட்டி வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணாத விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் எடுத்து நான் வந்து டிக்ளர் க்ளீன் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் பரவாயில்ல, அதை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான விஷயங்களை வாங்கி வச்சுக்கிறதுனாலையும் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கிற மாதிரி இருக்கும். வச்சுருக்க மாவு மசாலா தூள்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கறணும். அதே மாதிரி வண்டு எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சளிச்சும் பார்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கிறது வந்து வறுத்து அரைச்ச மாவு, நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அது வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. அதனால வந்து சரி இது நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ஏதாவது ஒரு டிஷ் செய்யும் போது நம்ம கொட்டிடுவோம், அதுக்கப்புறம் அதில் வந்து வேறு வண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் சாப்பிடவே மனசு வராது. அதனால இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம தயாராகிக்கிறது நல்லதாக இருக்கும். இதை சளிச்சு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்களுக்குள்ள இருக்குன்னு தேடாம அப்படியே கரெக்டாக எடுத்து போறதுக்கு நல்லா இருக்கும். வந்து வறுத்து அரைச்ச மாவுலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கடையில் போய் மாவுகளையும் வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க ஃபுல்லாக. அடுத்தது முக்கியமான கிளீனிங் சொன்னால் இதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம மிக்சியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறணும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மிக்சியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். நான் வந்து இதுக்கு மூடியோ எதுவுமே போட மாட்டேன். நான் எப்பயுமே வந்து நல்லா க்ளீனாக தான் வச்சுருப்பேன் அப்படிங்கிறனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக தொடச்சு விட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக தொடச்சிக்கிறேன். பேக் சைடில் மட்டும் கொஞ்சம் வந்து க்ளீனாக இல்லாமல் இருந்துச்சு. அதேமாதிரி இந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்லேயும் இந்த மாதிரி துணியை வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே இழுத்திங்கன்னா போதும், நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்டை இருக்குல்ல, சட்டையில் வரக்கூடிய ஸ்பாஞ்சுகளை இந்த மாதிரி நம்ம துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகிற ஸ்பாஞ்சை அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து துடைச்சிக்கோங்க. அதேமாதிரி பேக் சைடில் வந்து 1-2 தூசிகள் வந்து அப்படியே மேலே படிஞ்சிரும். நம்ம பேக் சைடில் துடைக்க மாட்டோம், ஃப்ரண்டில் மட்டும் துடைச்சிட்டு போயிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடுக்குகள்லாம் நிறைய அழுக்கு இருக்கும், அதெல்லாம் வந்து ப்ரெஸ் வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க. லெவலையும் முடிச்சிடலான்னு பார்த்தா முடிக்க முடியும், அதனால பார்ட் 2 வந்து மிச்ச வேலைகளை என்னென்ன பண்ணேன்னு சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.